ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பிரியாணி கூடவே ரொம்ப ஸ்பெஷலாக கிடைக்கிற ஸ்வீட் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரெட் ஹல்வா. 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட்டோட ஓரங்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் பிரெட்டு ஹார்டாக இல்லாமல் இருக்கும். ஒன்று ஒன்றா வச்சு கட் பண்ணணுங்கிறது இல்லை, 3 இல்லை 4 அண்ணம் சேர்த்தி சேர்த்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரெட்டை பிளேட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டு 10 நிமிஷம் நான் ஃபேனுக்கு கீழே வச்சு எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் பிரெட்டு வறுக்கும்போது எண்ணெய் ரொம்ப உரியாமல் இருக்கும். 10 நிமிஷம் நான் ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பிரெட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்திட்டு ஒரு 5லேருந்து 6 பிரெட் சேர்த்தி சேர்த்தி 2 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா முழுசு முழுசாக நம்ம வறுத்து எடுக்கும்போது ரொம்ப வறுப்படாமல் நம்மளால் திருப்பி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது போல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடாய் எந்தளவுக்கு பிரெட் பிடிக்குமோ அந்தளவுக்கு பிரெட் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை ஆனில் வச்சே வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். 1 நிமிஷத்தில் பிரெட்டு ஒரு பக்கம் நல்லா முறுகிடும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்ட உடனே 1/2 செகண்ட்லேயே நல்லா முறுமுறுன்னு வறுபட்டுரும். இது போல் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு வதக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறிடுச்சு அப்படின்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரெட்டுமே நான் வறுத்தி எடுத்துக்கிறேன். இன்னொரு பேனில் 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி சர்க்கரையை தண்ணியிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பாகுபதம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. குலாப் ஜாமுனுக்கு பிசுபிசுப்பான கன்சிஸ்டன்சி எடுப்போம். அதே கன்சிஸ்டன்சி இருந்தாவே போதுமானதாக இருக்கும். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்ச உடனே இப்போ கரண்டி வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். 2 விரல் எடுத்து நல்லா இது போல் தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா பிசுபிசுப்பாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியே போதுமானதாக இருக்குது. இப்போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து வச்சுருந்த பிரெட் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டுட்டு சர்க்கரை பாகுலையே நல்லா கலந்து எடுத்துக்கணும். 2 நிமிஷத்தில் பிரெட் எல்லா சர்க்கரை பாகுமே நல்லா உறிஞ்சிக்கும். ஸ்பேட்டலாக வச்சு கலந்துட்டுக்கிட்டே இருங்க. பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சுட்டது போல் செஞ்சிட்டோம் அப்படின்னா பிரெட் நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று மர்ஜ் ஆகிக்கும். இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாட்டம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சர்க்கரை பாகுலேயே பிரெட்டை நல்லா இது போல் கலந்துட்டு நல்லா சர்க்கரை பாக உறிஞ்ச உடனே 1/4 கப் பால் ஊற்றிக்கலாம். இது காய்ச்சி ஆறின பால். பாலோட சேர்த்தி பிரெட்டை நல்லா கலந்துட்டுக்கலாம். இதுவுமே அப்படி தான். 2 நிமிஷத்தில் பால் எல்லாத்தையுமே பிரெட் நல்லா உறிஞ்சிக்கும், நல்லா சாஃப்டாகும். பிரெட்டை நல்லா கலந்துட்டுட்டு 2 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். இன்னொரு பேனில் 1/4 ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். முந்தி பருப்பும் திராட்சையும் பாருங்கள், இது நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இதை இப்போ ஓரமாக எடுத்து வச்சுருவோம். பிரெட் ஹல்வாவும் பார்த்தோம்னா பாலை நல்லா உறிஞ்சிருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுடலாம். இது கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் தூவி விட்டு ஒரு முறை கலந்து வச்சுட்டா போதும். இப்போ நெய்யும் சேர்த்து ஊற்றியிருக்கிறதுனால நெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது கூடவே பிரெட்டும் எண்ணெயில் வறுத்து வச்சுருக்குறோம்.
அதுவுமே நல்லா பிரிஞ்சு வெளியில் வரணும். இப்போ கலந்துட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படி டிஸ்டர்ப் பண்ணால் முட்டோம்னா பாருங்கள் எந்த அளவுக்கு நெய்யும் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், பிரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் கிடைக்கிறது போலவே அதே சுவையில் இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே பிரெட்டு வச்சு 10 நிமிஷத்தில் ஹல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு யூடியூப் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.